ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் மை சேனல். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் எவல்யூஷன் கன் என்னென்ன பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மார்க்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பார்த்து பெல் கண்ணோ அதுக்கு அல்ல விட்டு அப்படி இந்த வீடியோக்கு லைக் அப்படின்னு எதுவுமே கல்வி அடிச்சிடும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எவல்யூஷன் கண்ணை பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் 28 ரெண்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வீடியோ 8 மணிக்கெலாம் அப்லோட் ஆகும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மெயினான அப்டேஸ் ஆகும். மறக்காமல் வந்து பார்த்துக்கோம். இன்னொரு வீடியோ 9:00 அப்லோட் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வரக்கூடிய பனமணி அப்படியே 9:00 எக்ஸ்க்ளூசிவாக போட்டுரும். இந்த ரெண்டு வீடியோ மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ எவல்யூஷன் கண்ணை பற்றி தெல்ல தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ எவல்யூஷன் கண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எவல்யூஷன் கண்ணை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நான் வந்து வீடியோ ப்ரூஃபாகவே காட்டிடுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் லிகேஷன்லேருந்து 3 எவல்யூஷன் கண்ணு பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எவல்யூஷன் கண்ணு வந்து நமக்கு கன்ஃபார்மாக வரும் அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ ஏஆர் கண்ணு 2 வந்திருக்கும், எஸ்டி கண்ணு எஸ்எம்ஜி கண்ணு 2 வந்திருக்கும். எஸ்டி கண்ணு ஒன்று தான் வந்திருக்கும், ஷார்ட் கண்ணு. அப்போ இன்னொரு ஷார்ட் கன் தானே எவல்யூஷன் கண்ணு வரணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணியிருக்கும். தோன்றவங்களுக்கு ஒரு செல்யூட்டு. ஸோ ஏன் என்ன அப்படி தான் வரணும். ஸோ ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கன்னா, ஸோ நியூஸ் லிகேஷன்லேருந்து வந்த கண்ணை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன எவல்யூஷன் கண் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெல தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு MP5 பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு MP5 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரையிலே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு 3D எஃபெக்டோட பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். ஸோ எவல்யூஷன் கண்ணுக்கு தகுந்தாப்பில் வந்திருக்கும். இந்த ஒரு கண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் எவல்யூஷன் கண்ணா மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு MP5 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வருமா வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இது கன்ஃபார்மாக வராது. ஃபஸ்ட் எடுத்தோடனே கேன்சல். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கண்ணு இதை நேற்றே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த AWM பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேபி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணிருக்கும். ஸோ AWM பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்ததே இல்லை. ஸோ AWM அப்படியே பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா AWM வந்ததே இல்லையே அப்படிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வருக்கு இது வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மேக்ஸிமம் வரக்கணும் வாய்ப்பு இல்லை. நமக்கு நெக்ஸ்ட் எவல்யூஷன் கண் என்ன தான் வரும் அப்படின்னா XML தான் வரும். அதோட வீடியோ ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ப்ரூஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இது என்ன XML மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஆமாம், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் எவல்யூஷன் கண். ஸோ அப்புறம் பாதி பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ M1887 பார்த்தீங்கன்னா வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ M1887 பொறுத்த வரைக்கும் தான் மேக்ஸிமம் நமக்கு அப்படி தான் வந்தாகணும். ஸோ ஆர்டர் பண்ணி நீங்களே பாருங்கள். 2 AR கன் இருக்குது, 2 SMG கன் இருக்குது, ஒரே ஒரு ஷார்ட் கன் அது M1040 தான் இருக்குது. அப்போ இன்னொரு ஷார்ட் கன் M1887 தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கரீனாக்கரே அப்படி விட மாட்டேன், மூணுமே AR கன் தான் விடுவேன்ட்டு பார்த்தீங்கன்னா XM8 தான் பார்த்தீங்கன்னா உங்கள் நெக்ஸ்ட் எவல்யூஷன் கன் அப்படின்ட்டாங்க. ஸோ M1887 இருந்தால் கூட சூப்பராக இருந்திருக்கும். ஸோ M1887 கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா M1887 எவல்யூஷன் கனில் வரும் நினைக்காதீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த ஒரு கண்ணை காட்டிகிட்டே இந்த கண்ணுக்கு என்ன பவர், இதோட எமோட் என்ன அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து என்ன நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தடிக்கும் இதோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து நான் டீட்டெயிலாக வந்தாலும் கழிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எமோட்டையும் பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரு கண்ணு தான் எனக்கு எக்ஸ்ட் எவல்யூஷன் கண்ணு. XM8 தான் நமக்கு நெக்ஸ்ட் எவல்யூஷன் கண்ணு, இல்லை எந்த குழப்பமும் அவங்களுக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன ஜூன் மந்த்தும் மிஸ்டீஸாக வருமா அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் மிஸ்டீஸாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் லீக்கும் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு உண்மையிலே ஜூன் மந்த் மிஸ்டீஸாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மேக்ஸ் FF மேக்ஸ் பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்டீஸாவில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் லீக்கர் சைஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி மிஸ்டீஸாக பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம ஓல்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓல்டு வீடியோஸை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் OP28 அப்புறம் என்ன வரும் அப்படின்ற தெல்ல தெளிவ ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஓல்டு வீடியோஸ் செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையலை பற்றி தெல்ல தெளிவாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா மேஜிக் கியூப்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் வந்து இந்த இப்போ இருந்த முடிந்த ஒரு டைமண்ட் ட்ரையல் பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் கியூப்பில் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கிடையாது, நமக்கு என்ன மேஜிக் பதில் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியும் வீடியோ மேக் பண்ணியாச்சு. ஸோ எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு வீடியோஸே போய் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ரீசெண்டாக ஓல்டு வீடியோஸ் போட்டுருப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே இந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இந்த தமிழ்நிலோட எல்லா வீடியோஸை பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் 28:22 ரெண்டு வீடியோ போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் கலரும் அதுக்கு ஆளப்பட்டு அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எல்லா வீடியோஸ் வரும். ஓகே, ஸோ நீங்கள் நைட் 28:22 பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சீன் நினைக்கிறேன்.